தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த வழக்கை தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்ததாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. கடந்த ஆண்டு ஜூன் 14 அவர் கைது செய்யப்பட்டார். ஏற்கனவே செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் நிராகரித்த நிலையில் 2வது முறையாக ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபொழுது செந்தில் பாலாஜி தரப்பு வாதங்களுக்கு பதிலளித்து அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் வாதிட்டார். இதையடுத்து செந்தில் பாலாஜி தரப்பு பதில் வாதத்திற்காக வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு புதன்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது செந்தில் பாலாஜி தரப்பில் வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம் அமலாக்கத்துறை முன்வைத்த ஆதாரங்களில் முன்னுக்கு பின் முரண்பாடுகள் உள்ளன, செந்தில் பாலாஜி வீட்டில் கைப்பற்றியதாக கூறிய ஆதாரங்களை தற்பொழுது மாநகர போக்குவரத்து கழக அலுவலகத்தில் இருந்து பெற்றதாக தெரிவிக்கின்றனர், வேலை வாங்கி தருவதாக 67 கோடி ரூபாய் வசூலித்து மோசடி செய்ததாக அமலாக்கத்துறை கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு வலுவான ஆதாரங்கள் இல்லை, அமலாக்கத்துறை ஆதாரங்கள் சந்தேகத்திற்கு இடமானவை, செந்தில் பாலாஜி தற்பொழுது அமைச்சராக இல்லை, நீண்ட காலம் சிறையில் உள்ள அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும், நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளை ஏற்க தயார் என வாதிட்டார். அதைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் 2700 பதவிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட்டனர், ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது என்ற விவரங்கள் பென்ட்ரைவில் உள்ளன, எந்த ஆதாரங்களும் ஜோடிக்கப்படவில்லை, 67 கோடி ரூபாய் வசூலித்தது தொடர்பான அனைத்து ஆதார ஆவணங்களும் சிறப்பு நீதிமன்றத்தால் சான்றளிக்கப்பட்ட உண்மை ஆவணங்கள், செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லாவிட்டாலும் MLAவாக நீடிக்கிறார், ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்ததால் தான் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார், அதை அரசு உடனடியாக ஏற்றுக்கொண்டதில் இருந்து அவர் செல்வாக்கான நபர் என்பது தெளிவாகிறது, எனவே அவரது ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வாதிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து உத்தரவிட்டார்.